வெல்கம் டு மை வே ஆஃப் எக்ஸ்பிரஷன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நாங்கள் வந்து மும்பை தாதர் ஸ்டேஷனில் நிற்கிறோம். இப்போ நாங்கள் எங்கே போகிறோம்னா பாட்டி வீட்டுக்கு. ஆமாம், எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் கிளம்புறோம். பாப்பாவுக்கு ரொம்ப சந்தோஷம், ஊர் போகிறோன்னே. இப்போ ஸ்டேஷனில் வெயிட் பண்ணுறோம். 8:30 ட்ரெயின். நாங்கள் கொஞ்சம் ஏர்லியாகவே சீக்கிரமாகவே கிளம்பி வந்துட்டோம் வீட்டிலேருந்து. வந்த உடனே மேடம் ஒரு பர்ச்சேஸ் போட்டாங்க. ஒரு சும்மா ஒரு விளையாட்டு ஜாமான் மொபைல் வாங்கி வச்சாச்சு, அதை தான் உங்கள்கிட்ட காமிக்கிறான். இப்போ நாங்கள் ட்ரெயினில் ஏறியாச்சு. ட்ரெயின் கரெக்டாக டைமிங்க்கு வந்துடுச்சு, நாங்கள் ஏறியாச்சு. என் மகன் அந்தாலும் மொபைல் எடுத்து உட்காந்துட்டாரு. மேடம் மேலே ஏறி உட்காந்துருக்காங்க. ஹாய் காமிக்கிறாங்க எல்லாருக்கும். இப்போ வந்து அடுத்த நாள் காலையில் ஆகிட்டு, வாங்க உங்களை வியூ காமிக்கிறேன், பாருங்கள் எப்படி இருக்குன்னு. இப்போ கர்நாடகாக்குள்ளே நம்ம போய்கிட்டு இருக்கோம். ட்ரெயினில் வந்து அந்த உட்காந்துக்கிட்டு அந்த இயற்கையை பார்க்குறது ரொம்ப அழகாக இருக்கும். இப்போ மத்தியானம் 2 மணி ஆயிட்டு, சாயங்காலம் ஆகிட்டு. அதுக்குல நான் வந்து சாப்பிட்றதெல்லாம் காமிக்கலை, என் ஹஸ்பண்ட் வேண்டான்ட்டாங்க, அதனால் காமிக்கலை. இது காஃபி குடிக்கிறதுக்காண்டி உட்காந்துருக்கான். பாப்பாவும் ஒரு கப் காஃபி கேட்டான், அதனால வச்சுருக்கோம். ட்ரெயினில் வந்து சாப்பாடு வந்து அவ்வளோவா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குதுங்கிறது தான் நான் எப்போவுமே சாப்பாடெலாம் ப்ரிப்பேர் பண்ணியே கொண்டு போயிடுவேன். வெளியே வாங்க மாட்டேன், என் ஹஸ்பண்டுக்கும் அது ஒத்துக்காது அங்கே உள்ள சாப்பாடு, அதனால் நான் செஞ்சே கொண்டு போயிடுவேன். இப்போ காட்பாடி சந்திப்பில் நிற்கிது. இப்போ ரூட் வந்து வேறு மாதிரி போகுது, நாகர்கோவில் எக்ஸ்பிரஸ். அப்புறம் ட்ரெயினில் வந்து இன்னும் ஒருத்தவங்க வந்து வரைஞ்சிக்கிட்டு இருந்தாங்க எல்லாரையும், அதனால் நானும் உட்காந்து என்னை வரைய சொன்னேன், வரைஞ்சி கொடுத்தாங்க, பாருங்கள் அதை. ஆக்சுவலாக இதை பார்க்கும்போது வயசானப்புறம் நான் இப்படி இருப்பேன்னு நினச்சிக்கிட்டேன். இப்போ ட்ரெயின் வந்து அந்த ஸ்டேஷனில் வந்து இன்ஜின் மாற்றுறது இல்லை, தண்ணி ஏற்றுறதுக்காண்டி நின்றுச்சு. அப்போ தான் அந்த வீடியோ எடுத்தாங்க. இப்போ நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே வந்துட்டோம். ஸோ தமிழ்நாட்டு வியூ தான் இது, பார்த்து ரசிங்க, ரொம்ப அழகாக இருக்கும். அந்த இயற்கையை நம்ம பார்த்து ரசிச்சுட்டே போகலாம் ட்ரெயினில், நல்லாயிருக்கும். காத்தாடி சொல்லுவாங்க இல்லையா கரண்ட் எடுக்கிறதுக்கு, அதுதான் ரொம்ப அழகாக இருந்து அதனால கவர் பண்ணியிருக்கேன், பாருங்க. இது வந்து சாயங்காலம் வியூ. நம்ம ட்ரெயினில் வந்து 2 நாள் நைட்டு ஃபுல்லாக நம்ம ஸ்டே பண்ணி வரோம். கொஞ்சம் ஏசி இருக்கிறதுனால கொஞ்சம் கூலிங்காக தான் இருக்கும், அதனால தான் ஸ்வெட்டர்லாம் போட்டுட்டு உட்காந்துருந்தோம். ஊருக்கு போகிறதுல ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னென்னா அந்த பாத்ரூம் ப்ராப்ளம் தான். அதுக்காண்டி நான் உங்களுக்கு அது சின்ன டிப்ஸ் சொல்கிறேன். இது வந்து இது அங்கங்கே ஒட்டி வச்சுருப்பாங்க கம்ப்ளைண்ட் பாக்ஸு, கம்ப்ளைண்ட் கொடுக்குறதுக்காண்டி. இது எப்படின்னா நம்மளுக்கு வந்து கோச்சில் தண்ணி இல்லை, இல்லைன்னா நம்மளுக்கு வந்து கிளீனிங் நல்லா பண்ணலை, பாத்ரூம் கிளீனிங் சரியில்லை அப்படின்னா நம்ம இது கம்ப்ளைண்ட் கொடுக்கலாம். இப்போ வந்து நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன். ஓபி அப்படின்னு போட்டுட்டு நம்ம ஸ்பேஸ் விட்டுக்கிட்டோம். அதுக்கு பிறகு கம்ப்ளைண்ட்டு, நம்மளுக்கு என்ன கம்ப்ளைண்ட்டு அப்படிங்கிறது வந்து, இப்போ நான் டாய்லெட் கிளீனிங்லன்னா டி அப்படிங்கிறது ப்ரெஸ் பண்ணால் போதும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு, அப்புறம் நம்மளோட டிக்கெட் கோடில் பிஎன்ஆர் நம்பர் அடிக்கணும். அப்புறம் ஸ்பேஸ் விட்டுட்டு நம்ம வந்து என்னது கம்ப்ளைண்ட்டோ அதை எழுதணும். அதாவது இப்போ டாய்லெட் நாட் கிளீன், வாட்டரிங் அப்படின்னு போட்டால் கூட போதும். போட்டு நம்ம 139 அப்படிங்கிறதுக்கு எஸ்எம்எஸ் அனுப்பிவிட்டு உடனே ரெஸ்பான்ஸ் எடுப்பாங்க. அதிகமாக வந்து நம்மளுக்கு ட்ரெயினில் என்ன ப்ராப்ளம் வரும், வாட்டரிங் இருக்காது, டாய்லெட் கிளீனிங் ஒழுங்காக இருக்காது, யாராவது வாமிட்டிங் பண்ணிட்டால் கோச்சை க்ளீன் பண்ணுறதுக்கு நம்ம கூப்பிட வேண்டியிருக்கும். கண்டிப்பாக நீங்கள் அடுத்தவங்க செய்வாங்கன்னு எதிர்பார்க்காதீங்க, நீங்களே கம்ப்ளைண்ட் பண்ணால் இது யூஸாக இருக்கும். அதனால தான் இந்த டிப்ஸை நான் இதுவும் ஒரு டிப்ஸாக உங்களுக்கு சொல்லியிருக்கேன், கண்டிப்பாக ஃபாலோ பண்ணுங்கள். கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து ரெண்டு பேராவது இதை யூஸ் பண்ணி ஏதாவது ஃபாலோ பண்ணால் நல்லாயிருக்குங்கிறதுனால தான் பதிவிட்டுருக்கேன். இப்போ நம்ம திருநெல்வேலிக்கு ரீச் ஆயாச்சு, இது அடுத்த நாள் காலையில். ஸோ இது மார்னிங் வியூ. நாங்கள் ஒரு 7:00 டைமிங் கொடுத்துருந்தாங்க, அதே மாதிரி 7:00 கரெக்டாகவே நாங்கள் ரீச் ஆகிட்டோம். இப்போ வந்து நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயாச்சு, இப்போ தான் உள்ளே வந்தாச்சு. திருநெல்வேலி சந்திப்பு வந்துட்டு நம்ம வந்தாச்சு நம்ம ஊருக்கு தமிழ்நாட்டுக்கு. லக்கேஜ் எல்லாம் இறக்கிட்டு வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் இந்த தடவை ரீச் ஆனோடனே நாங்கள் எங்கள் அம்மா வீட்டுக்கு தான் போகிறோம். எப்போவுமே நாங்கள்
சொந்த ஊருக்கு, அதாவது என் வீட்டுக்காரங்களுக்கு எனக்கு ஒரே ஊர் தான், அங்கே தான் போவோம். இந்த தடவை அம்மா வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஸ்டேஷனுக்கு வந்து அப்பா தான் கூப்பிட வந்திருந்தாங்க. அப்பா கார் கொண்டு வந்ததுனால அப்படியே கிளம்பி தூத்துக்குடி கிளம்பிட்டோம். இது தூத்துக்குடி போகிற வழியை தான் காமிச்சிருக்கு. இப்படியே ட்ராவலிங்கு காமிச்சிட்டு இருந்தால் உங்களுக்கே போர் அடிச்சிடும். ஸோ அடுத்தது இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் சந்திப்போம். அது வரைக்கும் பாய். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனில் ஆல்ங்கிறத செலக்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.